அதாவது உங்களது உடன்பிறவா தம்பி மிராசு மணிவேலை உள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். பொறுப்பு எங்கிட்ட விடுங்க, நான் செஞ்சிடுறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது ஜெயில் தம்பியை உடச்சாவது வெளியில கொண்டு வந்துருவாரு. என்ன எங்கிட்ட ஒரு பெரிய டிராபாக்குன்னா, தெனால்ராம குதிரைக்கு முன்னால புல்லு கட்டினாதான் அது ஓடும். அந்த மாதிரி எனக்கு பச்சையா கத்தையா நோட்டை காட்டிட்டீங்கன்னா கேஸ் ஈஸி வின். தேங்க்யூ. அதையும் எழுத்துட்டீங்க? அது அட்வான்ஸ். இது கேஸ் ஜெயிச்ச உடனே அப்புறம் வரட்டுங்களா? என்னது புறப்படுறீங்களா? நீங்க யார்? பெரிய ஜட்ஜாமானுடைய ஹஸ்பண்ட், லீடிங் டாக்டர். உங்க கேஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா உங்களை உட்கார வச்சு வயிறார நான் சாப்பாடு போடணும். லபரா? என்னங்க லபராவா? அதாங்க லலிதா, பத்மினி, ராகினி. முதல் எழுத்தை வச்சு கூப்பிடுறேன், மொத்த பேரையுமா கூப்பிட முடியாது. ஆடு கோழி எல்லாம் வாங்கி சாருக்கு இன்னைக்கு ஜமாய்ச்சிடு. ஹலோ, அட்வொகேட் ஹரிச்சந்திரன் பிஏபிஎல் ஸ்பீக்கிங். அங்க யார் பேசுறது? ஜட்ஜம்மாவா பேசுறது? சௌக்கியமா இருக்கீங்களாமா? உங்க வீட்டுக்காரர் டாக்டர் சௌக்கியமா இருக்காரா? தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. என் வீட்டுக்காரர் என்னோட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப உங்க வீட்டுல இருக்கிறதா ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டு அவரோட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, யாரோ வேண்டாதவங்க உங்களுக்கு தப்பு தகவல் கொடுத்திருக்காங்க. டாக்டர் ஐயா என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்கல. டாக்டர், நீங்க வாசப்படிய தாண்டி தானே வந்தீங்க? ஏன்னா நான் போய் பேசுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. விடிஞ்சா எங்களுக்கு கல்யாண நாள். ஒவ்வொரு வருஷமும் சமயபுரம் சன்னதியில மாங்கல்யத்தை காணிக்கையா செலுத்தது வழக்கம். என் மேல அவருக்கு 1000 கோபம் இருந்தாலும் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட கோயிலுக்கு வந்து பிரார்த்தனையை செலுத்திட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அவரு தான் போன கொடுங்க. அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றப்போ அவர் இங்க இருந்திருந்தாருனா என் தோல் மேல ஏத்தி கொண்டு வந்து உங்க வீட்டுல இறக்கி இருப்பேனம்மா. என் கை காலெல்லாம் பதறதே. அவர் இப்ப என் கண் முன்னால இல்லையே, இருந்தா கூட்டிட்டு வந்திருப்பேனம்மா. ஆமாம்மா, ஆமாம்மா. உண்மையா தான் சொல்றீங்களா? அவர் இல்லன்னு மன்னிக்கணும்மா. விளையாடுற பருவத்தை எல்லாம் நான் தாண்டிட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க புருஷன் இல்ல. சமயபுரத்து தாய் மேல சத்தியமா சொல்றேன், உங்க புருஷன் இல்ல. இல்ல 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 இல்ல. தட்ஸ் ஆல். நினைத்துக் கொண்டிருக்கும் கீழ் கோர்ட்டு நீதிபதி மகேஸ்வரி கோர்ட்டையும் சாட்சியங்களையும் அவமதித்து கூட்டத்தரமாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். இவரான ஜட்ஜ் மகேஸ்வரி என்ன ஆனாரப்பட்ட சமயபுரத்தாலே வந்தாலும் ஐ டோன்ட் கேர். என்னுடைய கட்சிக்காரர் நிரபராதி, நிரபராதி, நிரபராதி. தட்ஸ் ஆல். மிராஸ் மணிவேல் நிரபராதி என்பதற்கு ஆதாரம் ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்ல. மன்னனைக்கு மக்கள் கியூவிலே நிற்பது போல் பாயிண்ட்கள் என் வாயிலே இருந்து வெளியே வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றன. இவரானர் ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன். இவரானர் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கட்சிக்காரர் ரவுடி ஐயனாரை கொலை செய்ய மிஸ்டர் ஹரிச்சந்திரன் என்ன பேச முடியலையா? அட்வொகேட் ஹரிச்சந்திரன் அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணமாக வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. பாவம் செவனப்பா, பந்தயத்தை விட்டு விட்டு பால் சம்போட தெரியறான். சும்புல பால் இருக்குதுங்கிற கங்கா தீர்த்தம். எதுக்கு? மக கெட்டு போயிட்டான்ல, தலையில கொஞ்சம் கங்கா தீர்த்தத்தை ஊத்துனா தோஷ நிவர்த்தி ஆயிடும்னு யாரோ சொன்னாங்களா? மானங்கிட்ட பைய, இப்படி ஒரு மகன் எனக்கு இருந்தா அன்னைக்கே வெட்டி பொடி போட்டிருப்பேன். உனக்கு இருக்குது, அவனுக்கு இல்லையே. அந்த சவனப்ப பைய முகத்துல சேத்த பூசணும்னு ரொம்ப நாளா நினைச்சேன். இன்னைக்கு பூசியே அப்பா கணபதியை என்ன விட்டு
இந்த ஊர்ல வாழ்றதை விட அவளுக்கு விஷத்தை கொடுத்து கொன்றது எவ்வளவோ மேல். கற்பதம், எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா, மாரியாத்த கோயிலுக்கு போயிருந்தேன். இந்த அபிஷேக பால் கொடுத்தாங்க, அந்த அம்மன மனசு நினைச்சுக்கிட்டு இத சாப்பிடுமா, உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்க திருப்திக்காக வேணா நான் இதை சாப்பிடுறேன். நீ சாப்பிடுமா, இதோ வந்துடுறேன். தாயி மகமாயி, நீங்களா? வாங்கம்மா, பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏதாவது சமைச்சிருப்பேன். கோயில்ல இருந்து கொண்டு வந்த அபிஷேக பால் தான் இருக்கு. அபிஷேக பால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. என் வயிறு குளிர்ந்து போச்சு. இந்த புண்ணியம் உனக்கு என்னைக்கும் பாதுகாப்பா இருக்கும். நான் போயிட்டு மாங்கல்யம் கிடைக்குங்கிறதுக்கு இதுவே நல்ல சகுனம். சந்தோஷமா போயிட்டு வா.